ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசாங்கம் மின் கட்டணம் செலுத்தும் முறையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அதிரடியான மாற்றங்கள்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மின்துறை அலுவலகத்தில் நேரடியாக மின் கட்டணம் செலுத்தும் அதிகபட்ச கட்டண வரம்பு 5000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக குறைப்பதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது முடிவு செய்துள்ளது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் நுகர்வோரிடம் மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதில் 5000 ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் செலுத்துபவர்கள் ஆன்லைன் மூலமாக இதர நுகர்வோர்கள் ஆன்லைன் மட்டுமின்றி நேரடியாக மின்துறை அலுவலகங்களிலும் மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறை தற்போது உள்ளது. இந்த நிலையில் மின் வாரிய அலுவலகங்களில் பனை சுமை குறைக்கும் நோக்கத்தில் மின் வாரிய அலுவலகங்களில் மின் நுகர்வோர்களால் கட்டக்கூடிய அதிகபட்ச கட்டணம் என்பது 5000 ரூபாயிலிருந்து தற்போது 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2000க்கு அதிகமாக இனி மின் கட்டணம் வருபவர்கள் நேரடியாக அலுவலகம் சென்று மின் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். ஆன்லைனில் மட்டுமே செலுத்தும் முறை கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் 5000 ரூபாய், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கரண்ட் பில் வந்து குறிப்பாங்க. இந்த 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து பில் வந்து 5000க்கும் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம வந்து நேரடியாக போயிட்டு அந்த இபி ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5000 கிடையாது, அதிகபட்சமாக 2000 மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. 2000க்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் வந்து நேரடியாக ஐபி ஆஃபீஸ் போயிட்டு கட்டணம் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் கேட்டிங்கனாக்கா, மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய பண சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டீங்க ஆன்லைன் கட்டுறது மறந்துட்டிங்கனாக்கா நீங்கள் பெனால்ட்டி போட்டு கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதான் இதில் வந்து மறைமுகமாக நடக்கிறது. ஸோ இருந்தாலும் கூட நீங்கள் மறக்கலை ஞாபகத்தோடு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் விரைவில் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அலைச்சல் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெனால்ட்டி வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து லேட்டாக கட்ட போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் நேரடியாக போயிட்டு அப்போ இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இருந்தாலும் அதிகபட்சமாக 2000க்கு மேலே நீங்கள் வந்து பில் கட்டணுனாக்கா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இனிமேல் கரண்ட் பில் கட்டணும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசாங்கம். ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமலில் இருக்குது. இந்த விதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் விதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.